ஹை பிபாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கும் சுந்தரி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுந்தரி சீரியலுக்கான ப்ரொமோஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொமோவுமே சூப்பராக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுந்தரி சீரியல் வந்துட்டு திங்கட்கிழமையிலேருந்து ஒளிபரப்பாக இருக்குது. அந்த ஒரு சீரியலில் இவங்க தான் வந்துட்டு சுந்தரி அப்படின்ற கேரக்டர் பண்ண போகிறாங்க. இவங்களோட ரியல் லைஃப்பில் இவங்க எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் சுந்தரி அப்படின்ற சீரியல் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து ஒளிபரப்பாக போகுது. இவங்க பார்த்தீங்கன்னா சுந்தரி அப்படின்ற சீரியலில் நடிக்கிறவங்க தான் சுந்தரி அப்படின்ற கேரக்டர் பண்ண போகிறாங்க. இவங்களோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா கேப்ரலா. இவங்க வந்துட்டு இந்த ஒரு சீரியலில் இப்போது வந்து நடிக்க போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது வெப்சீரிஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மாடலிங் அப்படின்னு சொல்லலாம், இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெண்பா, தவறி பிறந்த விந்துக்கள், கொல்லி, அக்னி, தாம்பத்தியம், உண்மை அறிவாயோ இப்படின்னு சொல்லிட்டு 25க்கும் மேலே இவங்க வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகிருச்சு. இதனால் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இவங்க பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர், சப்போர்ட் கேரக்டர், அதுக்கப்புறம் மெயின் ஆக்டர், ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டரில் வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண வெப்சீரிஸில் ஒன்று வந்துட்டு ரொம்பவே டாப்பில் இருந்திருக்கா டிஆர்பியில். இதனால் வந்துட்டு இவங்க ஒரு அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2016 கபாலி அப்படின்ற மூவியில் ரஜினி நடிப்பில் வெளிவந்த அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2019 கருப்பு துரை அப்படின்ற ஒரு ஃபிலிமில் கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நயன்தாரா அவங்களுடைய ஐரா அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஹீரோவான நம்ம ராகவா அண்ணன் கூட காஞ்சனா 3 சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கலக்க போவது யார் அப்படின்ற ஷோவில் கூட சூப்பரான ஒரு கண்டஸ்டண்டாக வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டில் ஆல்ரெடி வந்துட்டு திங்கட்கிழமை ஒளிபரப்பாக போகிற அந்த ஒரு சீரியல் சுந்தரி அப்படின்ற சீரியலில் சுந்தரி கேரக்டர் பண்ண வராங்க நம்ம கேப்ரலா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இவங்களுக்கு இந்த ஒரு சீரியலில் வந்துட்டு சுந்தரி அப்படின்ற கேரக்டர், ஸோ சுந்தரி அப்படின்ற சீரியலில் நடிக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கிராமத்து கேர்ள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் ஒளிபரப்பான சுந்தரி அப்படின்ற ஒரு சீரியலை தான் இப்போ வந்துட்டு டப்பிங் பண்ணு. ஸோ இவங்க வந்துட்டு நடிக்க வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட பயோகிராஃபி. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சுந்தரி அப்படிங்கிற சீரியலுக்கு நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இவங்கள எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்.